அண்ணன் உள்ளிட்ட அவையோருக்கு எம்முடைய புரட்சிகர வாழ்த்துக்கள். கூண்டை உடைப்போம், உலகை அளப்போம். இந்த தலைப்பு எனக்கு பல சிந்தனைகளை கொடுத்துருக்கு. கூண்டை உடைப்போம் அப்படின்னா, பொதுவாக ஒரு பெண்ணிடம் சொன்னால் அந்த பெண் என்ன சொல்லுவாங்கன்னா, மூட நம்பிக்கை, சாதி, இன்னும் பல ஆணாதிக்க சிந்தனை தடைகளை தாண்டி அந்த பெண் வென்று வர வேண்டும். இதைத்தான் கூண்டை உடைப்போம், உலகை அளப்போம் அப்படிங்கிற தலைப்புக்கு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த கூண்டை உடைப்போம் அப்படிங்கிற வார்த்தையை, கூண்டு என்பது என்னை பொறுத்தவரை சொல்லாடல் வழக்கில் பார்த்தோம்னா, ஐந்து அறிவு அல்லது அதற்கும் குறைவான அறிவுள்ள உயிரினங்களைத்தான் கூண்டில் அடைப்பாங்க. ஆறறிவு மனிதர்களை யாரும் கூண்டில் அடைக்க மாட்டாங்க. அப்போ கூண்டை உடைப்போம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, முதலில் இந்த சமூகம் பெண்களை சக மனிதர்களாகவே பார்க்கவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கல்வி தொடங்கி மருத்துவத்திலிருந்து அத்தனையும் பெண்கள் முதலில் நாங்கள் மனிதர்கள் என்று நிரூபித்துத்தான் அந்த சாதனையை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு நல்ல புலவர்கிட்டயோ இல்லை ஒரு நல்ல கவிஞர்கிட்டயோ இல்லை பெண்களை உயர்ந்து பேசக்கூடிய யார்கிட்ட போய் பெண் என்றால் யார் அப்படின்னு கேட்டோம்னா, பெண் என்பவள் பூ போன்றவள், பெண் என்பவள் தேன் போன்றவள், பெண் என்பவள் மயில் போல நடனம் ஆடுவாள், பெண் என்பவள் குயில் போல பாடுவாள், பெண் என்பவள் இன்னும் ஒருபடி மேலே போய் பெண் என்பவள் தெய்வத்திற்கு சமமானவள். அப்பா சாமிங்களா, நீங்கள் தெய்வத்திற்கு சமமாலாம் பார்க்க வேணாம், முதல்ல மனுஷனாக பாருங்க, சக மனிதர்களாக எங்களை பாருங்க. இதைத்தான் நாங்கள் கேட்கும். இன்றைக்கு பெண் எப்படியா பேசணும்னா, சில ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஆண்கள் சொல்லுவாங்க, என்னமா பேசுறீங்க, இப்ப 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும், பெண்கள் எல்லா அதிகாரத்திலும் இருக்கிறாங்க. பெண்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், சரி, பெண்களிடம் அதிகாரம் இருக்கிறதா, அதுதான் கேள்வி. இப்ப சமீபத்துல பெண்களுடைய திருமண வயது 21 வயதாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேறிச்சு. அதுக்கு ஒரு நிலைக்குழு போட்டாங்க. அந்த நிலைக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒரே ஒருவர் தான் பெண். இதுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய அக்கா கனிமொழி, அக்கா ஜோதிமணி அவர்கள் எல்லாம் வருத்தம் தெரிவித்தாங்க. எங்களை வந்து அறிவீடுகளாக நினைக்கிறீங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தாங்க. அவங்களுடைய வருத்தம் என்னமோ நியாயமானது தான், ஆனால் அது அவங்க அவங்க கட்சியை பற்றி சிந்திக்கல. ஏன்னா இப்போ சென்னையில் ஒருத்தவங்க மேயர் ஆனாங்க, பிரியா ராஜன் சொல்லிட்டு, அவங்கள பத்திரிக்கையாளர் சந்திப்புல உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நின்றுகிட்ட அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, என்னப்பா பாப்பா கிட்ட நிறைய கேள்வி கேட்கிற, ஒரு பெண் என்பவள் யாரு, அப்ப இவங்க வந்து பேசக்கூடாது இல்ல அறிவியலியா நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவர்களே பெண்களே அறிவியலாதான் பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய மேயர்கள் பெண்களாக இருக்கலாம், வார்டு கவுன்சிலர் பெண்களாக இருக்கலாம், சேர்மன் பெண்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு வெறும் கையெழுத்து போடுகிற அதிகாரம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துகிற அதிகாரம் அவர்களுடைய கணவர்களிடத்திலேயோ அல்லது அவர்களுடைய அண்ணன் இடத்திலேயோ அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் யாரோட்டில் தான் இருக்கு. ஆனால் இதைத்தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் பெண்கள்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், பெண்கள்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், கூண்டை உடைச்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மை கூண்டை உடைத்து விட்டோம் என்ற ஒரு மாயையிலேயே இன்னும் இந்த திராவிடர், இன்னும் இந்த ஆணாதிக்க சமூகம் நம்மளை வைத்துக் கொண்டு, இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் கூண்டை உடைக்கவே இல்லை, நம்ம கூண்டை நம்ம இன்னும் இங்கே மனிதர்களாகவே கருதலை. உலகத்திலேயே அதிகமான பாலின பேதம் இல்லாத நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள் தான். ஐஸ்லாந்து தான் முதல் முதலாக பெண்களுக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும்னு சொன்ன நாடு. நெதர்லாண்டில் பெண்களுக்கு சரியான, அதாவது பெண்கள் தான் அதிகமாக அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா அரசியலில் அதிகமாக பெண்கள் பங்கு வகிக்கிறார்கள். அதனால்தான் அந்த நாடு பாலின பேதம் குறைவாக இருக்கு. அரசியலில் பங்கு வகிக்கணும். இங்கே என்னோட பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும், பெண்ணியம், பெண் விடுதலை என்றால் நீங்கள் எல்லாம் எந்த புள்ளியில் வேணாலும் தொடங்கலாம். உங்களுக்கும் எனக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் பெண் விடுதலை என்றால் ஒரு பெண் என்றைக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறாளோ, தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்கிற நிலைக்கு வருகிறாளோ, இதையெல்லாம் தாண்டி அவள் என்றைக்கு அரசியல் அறிவு பெறுகிறாளோ அன்றைக்குத்தான் பெண் விடுதலை அடைவு, அன்றைக்குத்தான் பெண் விடுதலை அடைவோம். நீங்க எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு ஆசிரியர் தினம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை சொல்லுவாங்க.
ஆனால் உண்மையிலேயே ஆசிய தினம் என்றால் யாருடைய பிறந்தநாள் இருந்திருக்கணும்னா சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய பிறந்தநாள் தான் ஆசிய தினமாக இருந்திருக்கணும். ஏன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களிடத்துல இனிமையா பழகினாரு, வீட்டுக்கு வந்தா வெண்ணுவாரு அப்படின்றதையும் தாண்டி சாவித்ரிபாய் பூலே வெறும் 9 மாணவிகளோடு பார்ப்பனரை தவிர்த்த அனைத்து வகுப்பினருக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கிய ஒரே பெண் முதல் ஆசிரியர் என்று சொன்னால் அது சாவித்ரிபாய் பூலே தான். அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு ஆசிய தினமாக கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனால் புறையோடி போன ஆணாதிக்க சமூகத்திலே அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சாவித்ரிபாய் பூலேவே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. மருத்துவர் என்று கேட்டால் நம் அனைவருக்கும் முத்துலட்சுமி ரெட்டியே தெரியும். ஆனால் ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் தான் முதல் இந்தியாவின் பெண் மருத்துவர். அவர்களை பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது. இல்லம்மா, மருத்துவம் எல்லாம் ஆண்கள் பார்க்கக்கூடிய வேலை, மருத்துவர்கள் எல்லாம் ஆண்கள் தான் படிக்கணும்னு சொன்ன காலத்துல அமெரிக்கால போய் மருத்துவர் படிச்சுட்டு வந்தாங்க. மருத்துவம் படிச்சுட்டு வந்து ஆனால் அவர்களுடைய நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு வருடம் வந்து அவங்க சிறப்பாக வைத்தியம் பார்த்தாங்க, அனைத்து மக்களுக்கும் வைத்தியம் பார்த்தாங்க. நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, பெண்களுடைய பங்களிப்பு இல்லாது எந்த புரட்சியும் வென்றதில்லை. அதேதான் ஈழத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற மாநில கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியும் இதுவரைக்கும் இந்தியாவில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை கொடுத்ததில்லை. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தான் கொடுத்துருக்காங்க, அவங்களும் 40% என்னமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்திய நிலப்பரப்பிலேயே ஒரு கட்சி பெண்களுக்கு 50% சரிபகுதியாக கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால்தான் இந்த அரசியலில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒன்றுதான், கூண்டை உடைக்கணும்னா முதலில் நாம் மனிதன் என்கிற அந்த நம்ம ஐந்தறிவு உயிரினமா நினைச்சிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைனா டாக்டர், பொம்பளை பிள்ளை டாக்டர் வேலைக்கு போகலாம், டீச்சர் வேலைக்கு போகலாம், மற்றபடி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. பெண் பிள்ளைகளால் வந்து இந்த வண்டியெலாம் ஓட்ட முடியாது, பெண் பிள்ளைகளால் வந்து ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட முடியாது, எல்லாத்தையும் உடச்சிக்காக தெரிஞ்சிட்டோம். ஆனாலும் இன்னும் இந்த ஆணாதிக்க சமூகம் இப்படித்தான் பெண்களை பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் பெண்கள்னா இந்த உடை தான் அணியணும், பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, மூட நம்பிக்கையினுடைய கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை என்றைக்கு உடை தெரிகிறோமோ அன்றைக்குத்தான் நம்ம இந்த உலகம் கலக்க முடியும். பரந்தெதிரிந்த உலகில் இன்றைக்கு உயிரினங்களை கொண்டு போய் கூண்டில் அடைச்சு வச்சா கூட கேள்வி கேட்பதற்கு, நியாயம் கேட்பதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் பல இடங்களில் பெண்கள் படுகிற சித்திரவதைக்கு, பெண்கள் உள்ளாகிற துன்பத்திற்கு நியாயம் சொல்ல, நீதி சொல்ல இங்கே யாருமே இல்லை. அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, இந்த உலக பரப்புல ஒரு நாளைக்கு 8600 பெண்கள் சராசரியாக, மிக குறைவாக சொல்லணும்னா கற்பழிக்கப்படுகிறார்கள். இதை விட மோசமான, பெண்களை கேவலமாக கருதுகிற ஒரு இது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதிலும் மிக குறைவாக 2018 தாம்சன் ராய்டர்ஸ் என்ற நிறுவனம் சொல்லியது, உலகத்திலேயே பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு எது என்று சொன்னால் அதில் முதலிடம் வகிப்பது இந்தியா தான் என்று சொல்லிச்சு. இதை விட ஏதாவது கேவலம் இருக்குதா? 2011 இந்தியா 6வது இடத்தில் இருந்துச்சு, 2018 இந்தியா முதல் இடத்துல இருந்துச்சு. இதுதான் இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி, இதுதான் இவங்க சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட். ஒரு பெண் என்றைக்கு தனியாக தானாக சுயேச்சையாக, நான் இன்றுதான் படிக்கணும், எனக்கு இதுதான் படிக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொன்னால் உடனே அவங்க அண்ணன் போய் சொல்லுவார், இந்த கல்லூரியில் நீ படிக்கக்கூடாது, இந்த படிப்பை நீ படிக்கக்கூடாது, இதை படித்தா உனக்கு வேலை கிடையாது, படித்து நீ என்ன வேலைக்கு போறியா? இன்னும் இந்த ஆணாதிக்க சமூகம், இன்னும் இந்த ஆணாதிக்க சிந்தனை இந்த சமூகத்தில் புறையோடி போய் கிடக்கு. நம்ம எங்கேயோ ஒரு சிலரை கை விரல் விட்டு காட்ட முடியும், ஆனால் எல்லா பெண்களும் சுதந்திரம் அடைந்து விட்டார்களா? எல்லா பெண்களும் தன்னிச்சையாக செயல்படுவார்களா என்று கேட்டால் இல்லை. பெண்கள் அணியக்கூடிய ஆடை பெண்ணுனா எப்படிங்க இருக்கணும்? பெண்ணுனா சேலை கட்டி இருக்கணும், பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், ஒரு பெண் சேலை கட்ட வேண்டுமா, ஒரு பெண் ஜீன்ஸ் பேண்ட் போட வேண்டுமா, ஒரு பெண் சுடிதார் அணிய வேண்டுமா, ஒரு பெண் ஹிஜாப் குர்தா அணிய வேண்டுமா என்பதை அந்த பெண் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. என்னுடைய வளர்ச்சி என்பது என்னுடைய அறிவும் என்னுடைய மனதும் சம்பந்தப்பட்டதே தவிர என்னுடைய உடை என்னுடைய வளர்ச்சிக்கான தடை இல்லை. இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கு அந்த தேசத்தில்.
The desatil modal la inade udai inade valachi kana tada illan chole mandi agatai dilaru. Orang an ipuri ari urutanum ni enda varayari mulenge. Orang an ida dah padi kerum ni enda varayari mulle. An pola pola yepuri nalam bola cikwa. Pombola pola beliye bittu parga bola cikwa. Bittu parga modal la. Pengele ki yadiri yepu me pengele la. Ya makay mande nalla padi kyo. Anak yenne. Padi ke padiknya macam mana? Nenek kira, padi cina panah bodi. Anak perusahaan kan le, awak sambal itu korban le. Awan ini nambi wal wadur ke gunrum nanggal ini bumi peraka perabil le. Awan ini nambi wal wadur kaga nanggal peraka perabil. Yana kana uri me yenna, yana kana tiawi yenna, nanda mudi bisih muriyo. Yana ke orang na, ini biryani sahpuru, ini ki sor sahpuru, ma ille ini ki chapati sahpuru, mangkra tan nanda mudi upanana. Yang perusahaan urut kerja sambal itu gunrum ini, awak sora ki purna, sora ki puru wadur kaga nanggal peraka perabil. Ader kaga nanggal panak ya panabil. Nalla undre undre itu aningir ke kuriya. Atteni magalir lelame solla berumbre. Annen magal atteni berumbre solla berumbre. Unggal penbil legal yenna padikya berumbil gargalu adi padikya bayinggal. Mudahil unggal penbil legal padikya bayinggal. Enen rusunnal India bilan adi ke mage paniranda pali wagup petabire berawagup padikya ade. Mana bigal penbil legal adi ke mage ulan adi India da. Alangkah yang saya cerita, Eropa ni orang orang lebih cerita. Nih ya, itu kan kita kuriya Somalia, Syria, walaupun bateri pesa kuriya. Nampak cerita Eropa ni orang orang lebih cerita. Kita lihat, nama bosan maru. Ya, pada zaman kita kiri orang orang lepas part magil cerita kuriya. Nama kita mel orang orang lepas part walaupun orang orang. Walau sih, benda ada walau sih. Nih kiri orang orang picit dikit dikit. Nampak sambal sih, sahur nampak ada allah perumai. Nih mel orang orang ni walaupun dikana, awalnya kiri orang walaupun orang orang. Ada tu perasaan walau. Eropa ni orang dah mani dah ujian pada agak betul nada agak dikirat. Eropa ni orang dah. Yang nala anda pengele samatu orang nada tak pergi rakyat. Ada nala anda nadi mani dah ujian kaca pergi. Sindir cipar ngan. Orang pengele kentro barang itu pergi. Anda ilak kena madri. Indah gula katil yenda ujian itu kau barang itu pergi tidak. Ia itu bagaimana. Orang pengele kentro alipurita arkan orang pengele purita arkan orang pengele purita nada kan orang pengele purita arkan. Pinian bawal munggal itu kontras saka manis, adam modal le butti le macam. Naa niraya berapakre, pompala pulle mandi, ini dalam pelikye pura dengan pompala pulle mandi, ini dalam sah pura pura dengan pompala pulle mandi, ini dalam panak pura dengan. Yang dia panak pura itu pompala pulle dalam. Pompala pulle modal yang dia keliru itu pura. Yunggal kadang kadang modal le, pompala pulle ini panak pura dengan dalam itu. Pompala pulle naa sonda orangnya sharing tu perlu. Mamia itu lapu yang ini itu keliru itu pura. Ini pih orang keliru kerana mamia itu lapu yang orang adi bangku diri. Yunggal adi kiri cuma bisian ter. Aku nak ada ini wajan yang kadi kadi bula pergi. Enggak mana ada ini pesanan. Mami ada lapu, enna sulubeh. Mami ada lapu, naa ema baju sulanu. Enno deh, naa siap pura, awanggal deh, awanggal siap pura. Awanggal kaga naa perak perale. Awanggal kaga naa perak perale. Awanggal kaga yang kalam guli tiadam siya naa tayar aga hille. Abdi tayar aga irike mendi awas siemu menakil. Orang orang murai. Enggal biit pinbil yang lapu kiel ngomor enna ma perik ya as. Orang ke yang mana kena virki, orang lelaki cium yang mana bini keling. Orang kundin atau drama ini orang sirai ni terdikla. Orang pendek iran dicerai virki, orang mana cerai orang pura cerai ni apa mana tali utarang. Orang pura terang kau kuriya sulal apa dia anggal bandi pendek tali bercerai orang. Orang ada yang tandi pendek kuliya orang mana cerai apa dia cerai orang. Nama kuliya virku. Itna anggal terang orang ini jadinya mana orang tu bohgal ama. Itna anggal terang orang. Yang je itu pengalum seri, angalum seri. Nama ane berum saka manida gari yang tri yang tri kira mo. Anne kita mandi, the samuham palinah samatuham kunda samuham aga amiyo. Abe ambala payah satta illa mo pawa. Abe ambala payah apuri pawa na. Paliyal veeru badi yang badi veeru palinah veeru badi yang badi veeru. Paliyal veeru badi yang badi yerke aga veerikrud. Orang ane entar orang udah nama ipu orang pen entar orang penen udah nama ipu. Ini paliyal veeru badi. Pali na beru badi, entah itu orang perempuan juga, tapi tali itu kan pali na beru. Pali yang beru badi, kundu bandu pali na cemat tu betul, pukut tu betul. Tapi re, beri yang dah teruaga tu ini dah anak itu cemukan maksudnya. Orang orang mulai, orang pilih gelidam, orang pen pilih gelidam, orang dia mana biidam, orang dia amma biidam. Kau kira lagi orang kena kena biidam tu, kira orang kalau biidam ni kepriya kena biru. Orang kalau biidam ni kalau lam sejuk tayar kira karya orang kalau orang sejuk berdua berdua ni naik terbang. Iridi aga, yedo orang kaluriil, paditi binti, yenggo orang mulaiil, aman dikeluarkan dia, yennai indrikit Tamil Desiya kalatilie gundu bandi, pesu aderkum,
அரசியல் செய்வதற்கும் வாய்ப்பளித்த எம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இக்கருத்தரங்கின் வாயிலாக எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.